ஹலோ கர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீமதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஸோ நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் அப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி போகிறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது லாக்மியோட பிரைட்னிங் டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டாட்டாட்டாக வச்சுட்டேன். அடுத்தது நான் கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது லாக்மியோட ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லுமே இந்த பவுடரை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மேக்கப் வந்து எனக்கு இன்னுமே மேக்கப் பண்ண தெரியாது, இனிமே தான் நான் மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஐஷேடோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பவுடரை ஐக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரஷ் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட ஐப்ரோ பென்சில் இருந்தது அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு பிளாக் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் பண்ணிக்கிறேன். அடுத்தது டாஸ்லரோட ஐலைனர் எடுத்திருக்கேன். இதோட அப்ளிகேட்டர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கோங்க. அடுத்தது பயோட்டிக்கோட லிப் பாம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணல. இந்த லிப் பாம் வந்து பிங்க் ஷேட் கொடுக்கும். அடுத்தது ஒரு பொட்டு வச்சுட்டு ஐலைனரில் குட்டியாக ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த குர்த்தி வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். மீஷோட ஹால் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்ரீமதி. டாடா.